ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாளினை மிதங்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன் 2023 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதம் ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னா ரெண்டு. ஒன்று தைப்பூசம், பிப்ரவரி 5ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசம். அன்றைய நாள் வந்து விரதம் இருந்து முருகக்கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, கடன், நோய், எதிரி இது தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவர முடியும். திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளிகிட்டே போகுது அப்படிங்கிறவங்களாம் இந்த வழிபாடை மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா, கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கான பிராப்தம் கிடைக்கும். கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்களும் இந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு அதெல்லாம் சீக்கிரம் சித்தியாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இந்த மாதம் வந்து 18ஆம் தேதி ஸ்ரீ மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்கிறது வந்து நமக்கு மோட்ச பிராப்தத்தை கொடுக்கும். சரி, நீ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இது கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களோட கனெக்ஷன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், உங்களோட தொடர்பு உள்ளவங்களால் நன்மைகள் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அக்யூரேட் நாலேஜ், அதாவது நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட கல்வி அறிவு மேன்மை பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். கொஞ்சம் லாஸ் ஆஃப் மெமரி, மறதி கொஞ்சம் அதிகரித்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பூர்வீகம், குழந்தைகளால் நன்மைகளும் வெற்றியும் ஏற்படக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு வந்து மேலும் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். இளைய சகோதரர்களால் முன்னேற்றமும் லாபமும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மாமன் வழி சொந்தங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 12ல் செவ்வாய் பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தேவையற்ற அலைச்சலையும் விரயமும் இடமாற்றமும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார், கூடவே சனி பகவான் இருக்கார். அப்போ தந்தை வழியால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, வெகு தூர பயணங்களால் நன்மைகளும் லாபமும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த தூர தேச பயணங்கள், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரதுக்கான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்லது ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆம் வீட்டின் அதிபதி 7ல் கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறது, வீடு, வண்டி, சொத்து, சுகம் இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு, தாயார் வழியில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசாபூர்த்திகள் நடந்துகிட்டு இருந்தால் இந்த சப்போர்ட்டிவ் கோட்சாரத்தோட சப்போர்ட்டிவிட்டி நல்லா பலமாக கிடைக்கும். சப்போஸ் நெகட்டிவான ஒரு திசை நடந்துகிட்ருக்கு, நற்பலன்களை தர முடியாத திசாபூர்த்திகள் இருக்குது அப்படிங்கும் போது இந்த கோட்சாரம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கெடுகு பலன்களை கொஞ்சம் குறைச்சி செய்யும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இது இந்த மாதம் ஒரு நன்மையை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.